சூழ்நிலையோட நம்ம வாழணும். சூழ்நிலை வந்து பிளஸ்ஸும் சூழ்நிலை தான், மைனஸும் சூழ்நிலை தான். நம்ம வாழ்க்கை சார்ல தான் நம்ம இருக்கு. நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலா மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரீடமா இருக்கணும். முடிய வெளியே வந்து நம்ம ஃப்ரீடமா இருக்கணும்னு அவசியம். வெளியே வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் தான். நாம வந்து முடிஞ்ச அளவுல நம்ம சுதந்திரத்தை நாடக்கூடாது. அதில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எந்த அளவுக்கு இது பண்ணணும். அங்கே வெளியே உலகத்தை பொறுத்தவரை அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே நம்ம சுதந்திரத்தை எதிர்பார்க்கவே கூடாது. சுதந்திரங்கிறது நமக்கு அகெயின்ஸ்டாக தான் வரும். சுதந்திரமே தப்பு. சுதந்திரங்கிற கான்செப்ட்ங்கிறது எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் சுதந்திரங்கிற கான்செப்டே கரெக்ட் கிடையாது. சுதந்திரங்கிறது சைக்கலாஜிக்கல் வேல்யூக்கு மட்டும்தான். கனவை பொறுத்த அளவுக்கு அது சுதந்திரங்கிறதே தேவை தான். இருக்க முடியாது, இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி வாரீங்க ஒரு திருவண்ணாமலை பற்றி சரியாகவே தெரியாது. நீங்கள் கொஞ்சம் விசாரித்து ஏதோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் நீங்கள் சில இதுங்களுக்கு பண்ணணும். ரோடு நாலு இடத்துல நாலு இடமா பிரியும். நீங்கள் எந்த ரோட்டில் வரணுங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். சில இதுகள் நீங்கள் கான்சியஸாகவே சில ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். சைக்கலாஜிக்கலாக அப்படிலாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமாக ஒர்க் எழுந்திருக்கும்போது தான் அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. இங்கே வந்து சில இதுகள தெரியாத நீங்கள் தெரிஞ்சதை நீங்கள் அது பாட்டு உங்களை அறியாமல் நடந்துடும். தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அது பார்த்து நடந்துடும். தெரியாத விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி டீல் பண்ணணும் என்னங்கிறத கொஞ்சம் நாலேஜை கேதர் பண்ணி நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அந்த எல்லாரும் நம்ம பண்ணிட்டு உள்ளதான் வரவே முடியல. வெளியே வந்து ஸ்கூல் படிச்சுக்காலும் படிச்சாலும் போனது எல்லாமே அதான் இன்னொரு இன்னும் போய் அதில் என்ன பண்ணுறது. அது ஒன்றும் விசேஷமாக பண்ணுறதுங்க ஒன்றும் இல்லை. தானாவே தானாக நடக்கிற மாதிரி விட்டாலும் ரைட்டு. அதாவது இந்த உள்ள மட்டும் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா முக்கியமான விஷயத்த நம்ம முடிச்சிடுறோம். நமக்கு வந்து பாஸ் பண்ண வேண்டிய இடம் அதுதான். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஓகே ஆகிட்டீங்கன்னா எல்லாமே ஓகே ஆகிடும். செகண்ட் இதெல்லாம் செகண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பிரச்சனை வந்து சைக்கலாஜிக்கலாக தான் பிரச்சனை. சைக்கலாஜிக்கல் பிரச்சனை ஓகே ஆன பிறகு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வந்து நாட்டுக்காலே ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அந்த இடத்துக்கு வர்றவங்க எல்லாம் எப்பவுமே ஒரு சாதனைகள்லாம் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. சாதனைகள் பண்ண இல்லைன்னா இது நம்ம என்ன சொல்லனே விளங்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே பண்ண சாதனையே போதும். இதுக்கப்புறமும் சாதனை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு சில மெடிடேஷன்ஸ் நீங்கள் ஏற்கனவே பழக்கம் ஆயிருந்திருந்தீங்கன்னா அந்த மெடிடேஷன் கூட நீங்கள் கண்டி பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த மெடிடேஷனுடைய நோக்கம் வந்து எதையும் அடையிறதுக்காக இருக்கக்கூடாது. மெடிடேஷன் நல்லாயிருக்கும் பண்ணுறேன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணுறதுனால என்லைட்மெண்ட் கிடைக்கும், ரிலேஷன் கிடைக்குன்னு பண்ணாங்கன்னா அது தப்பாக இருக்கும். வராம போயிடுச்சு இருக்கானே தெரியாது. எனக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்லை. போயிட்டு இருக்குல்ல
அதாவது நம்ம வந்து லிபரேஷன் தனியா இருக்கிறதே கிடையாது, எல்லாமே லிபரேஷன் தான் நம்மளுடைய வந்து எல்லாமே அது போயிட்டு இருக்கு. நீங்க தொந்தரவு பண்றீங்களா பண்ணலையாங்கிறத தொந்தரவு பண்ணலன்னா இது போயிட்டே இருக்குது. அப்புறம் எல்லாமே வந்து வந்து மறந்துட்டு தான் இருக்கு. நாம உள்ள நுழைஞ்சிட்டோம்னு சொன்னா அதுல ஏதோ நுழைஞ்சிட்டோம்னா அங்கே ஏதோ சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. குழையிலங்கன்னா அது கரெக்ட். ஏன் போறோமா போகலையான்னு கூட பார்க்க வேண்டிய விஷயம் லிபரேஷன்ல தான் இருக்கு. நம்ம வேலை வந்து அங்கே ஒண்ணுமே தலையிடாம இருந்து தான் போகிறோம்.